மதிப்புகள் அடிக்கடி மாறினாலும் அவை நன்மதிப்புகளாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமை. அன்பு நேயர்களுக்கு அருமை வணக்கம். மதிப்புகள் அடிக்கடி மாறினாலும் அவை நன்மதிப்புகளாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது நம் கடமை. மதிப்புகள் நிறைந்ததும் மதிப்பான விஷயங்களை தேடிப்போவதும் மதிப்பானவர்கள் சூழ வாழ்வதுமாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். நம் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக கதராடை அணியச் சொன்னார் காந்தி என்பது நீங்கள் எல்லாம் அறிந்ததே. அப்படி கதராடை அணிந்து தானும் அணிந்து கொண்டு அதற்காக நிதி திரட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தினார். ஒருமுறை அப்படி ஒரிசா மாநிலத்திற்கு சென்றார். சுதேசி உடைகளை அணிவதன் அவசியம் பற்றி அவர் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு மூதாட்டி எழுந்தார். நரைத்த கூந்தல், கூன் விழுந்து, கையில் ஊன்றுகோலை பிடித்தபடி நடந்த அவர் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது பார்க்கும் பொழுதே தெரிந்தது. கிழிசலான அவருடைய ஆடைகள் மேலும் அவற்றை உணர்த்தின. தள்ளாட்டத்துடன் மேடைக்கு சென்று மகாத்மாவை வணங்கி அந்த மூதாட்டி தன் முந்தானை முடிச்சிலிருந்து ஒரு செப்பு நாணயத்தை எடுத்து தந்தார். காந்தி அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு பத்திரமாக தன் வேட்டியில் வைத்தார். கைத்தறி இயக்கத்துக்காக மகாத்மா திரட்டிய நிதியை தொழிலதிபர் ஜம்னாலால் பஜாஜ் நிர்வாகம் செய்தார். அவர் காந்தியிடம் வந்து அந்த நாணயத்தை கேட்டார். காந்தி அதை தர மறுத்தார். என்ன பாபுஜி, இது பல ஆயிரம் ரூபாய் காசோலையை எல்லாம் என்னிடம் கொடுக்கிறீர்கள், இந்த சாதாரண செப்பு நாணயத்தை என்னிடம் நம்பி கொடுக்க மறுக்கிறீர்களே என்று கேட்டார் பஜாஜ். மகாத்மா சிரித்து கொண்டு அதற்கு பதிலை சொன்னார். லட்சக்கணக்கான ரூபாய் வைத்திருப்பவர்கள் அதில் சில ஆயிரங்கள் தருவது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த மூதாட்டி எவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறார் என்பதை நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா? அவரிடமிருந்த மொத்த பணமே அந்த செப்பு நாணயம் மட்டும்தான் என்று நான் நினைக்கின்றேன். அதை அவர் தயக்கமே இல்லாமல் கொடுத்து விட்டார். அதாவது, தன்னிடம் இருந்த பெரிய பணத்திலிருந்து கொஞ்சம் கொடுப்பது என்பது மற்றவர்கள் செய்யும் காரியம், ஆனால் தன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு ஒற்றை நாணயத்தை அப்படியே தந்துவிட்டிருக்கிறார் என்றால் இதுதான் கோடி ரூபாயை விட மதிப்பானதாக தெரிகிறது என்று காந்திஜி சொன்னார். இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், எது எப்படியோ வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளும் கண்ணோட்டத்தில் இருந்து அதன் மதிப்புகள் மாறுபடுகிறது. நன்மதிப்புகளாக ஒவ்வொன்றும் இருக்க வேண்டுமென்றால் முதலில் நம் கண்ணோட்டங்கள் மாற வேண்டும். நன்றி. இதழ் டிஎன்டிஆர் ஊடகத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாய் காண நமது ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே மறக்காது அந்த பெல் பட்டனையும் அழுத்தி செல்லுங்கள்.